குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் ஃபியர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஆகும். 30 நிமிஷம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மொத்தம் 13 எண்ணம் இருக்குது, 13ல் வந்து ஒரு 6 எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு 3ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீங்கள் அதை சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதில் ஒரு 7 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு 2 வார்த்தையோட முதல் லெட்டர் வந்து 1 ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச். அப்புறம் இன்னொரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஒரு போயமில் 3 லைன் இருக்குது, அந்த 3 லைன்லேயுமே 3 லைனோ 2 லைனோ அந்த 2 லைன்லேயுமே வந்து ஒரே வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, ஒரு 2 வார்த்தை சேர்ந்து 2 லைன்லேயுமே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சு. அப்புறம் இன்னொரு சில போயமில் வந்து அந்த போயம் முடியும் போது புள்ளி புள்ளியாக வச்சுருப்பாங்க, டாட், ஓகேவா, டாட் டாட்டாக வச்சுருப்பாங்க, அப்போது அது ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சு. இன்னும் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரைமிங்கான வேர்டு, ஓகேவா, பைண்டு மைண்டு, அப்புறம் பேக்கு புக்கு, எண்டு ரெண்டு, இந்த மாதிரி ரைமிங்கான வார்த்தையை வச்சு ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சு. இப்போமே நான் வந்து உங்களுக்கு 4 எண்ணம் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, அந்த நான் இப்போ ரைமிங்காக இருக்குன்னம்ளா, அந்த ரைமிங் எந்த ஆர்டரில் இருக்குன்னு நீங்கள் எழுதணும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ரைமிங் வர்றது வந்து அதுக்கடுத்து 3ஆம் லைனில் வருதா இல்லை 2ஆம் லைனில் வருதான்னு எழுதணும். இது ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சு. இப்போ நான் 5 எண்ணம் இப்பவுமே சொல்லிட்டேன், அதாவது நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் கூட இந்த 5 ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சை போட்டுடலாம். இன்னொன்று வந்து ரொம்ப இன்னொன்று சிம்பிள் தான், அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சவுண்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா, அதாவது இந்த வார்த்தையிலே வந்து ஒரு சில சவுண்ட்லாம் இருக்கும், பூம், டிங்லிங், குக்கு, அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளே வந்து சவுண்டு இருக்கும். எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் எழுப்பக்கூடிய சவுண்டு. இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கும், அது ஸ்பூனில் போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு நம்ம பேர் சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சவுண்டு, பாம் அடித்தா பூம் அப்படிமோ, இந்த மாதிரி சவுண்டுலாம் வச்சு வர இந்த உங்களுக்கே தெரியும், காக்கா கத்தும், அப்போது க்ரோ காவ்ஸ், அதாவது இடி இடிக்கும், தண்டர் ரம்பிள்ஸு, இந்த மாதிரி வார்த்தை இருக்குல்ல சவுண்டுக்குள்ளே ஒரு வார்த்தை, இது ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சு. அப்போ நீங்கள் இப்போமே வந்து 6 ஃபியர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் படிச்சிட்டிங்க. ஓகேவா, அப்போ இது வரைக்கும் ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சே படிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த 2 நிமிஷத்தில் வந்து 6 ஃபியர் ஆஃப் ஸ்பீச் படிச்சுட்டான். ஆனால் என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்னதுக்கு வந்து அவனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரியாது, அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து என்ன வந்தால் என்ன போடணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து அதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 6லேருந்து 7 ஃபியர் ஆஃப் ஸ்பீச் வரைக்கும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்ட் 2 போடுவோம், அதில் ஒரு 6 ஃபியர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இது பார்க்கும்போதே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா லைனையும் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்போம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சென்டென்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுதேன், மிச்சதோட இமேஜ்லாம் நான் அப்படி உங்களுக்கு போட்டு விடுதேன், நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எழுதிக்கோங்க. நம்ம போயமில் வந்து அவ்வளோதான் இருக்குது, இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஒருவேளை நான் இப்போ ஒரு சிலது விட்டுருந்தேன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோவில் போட்டுருவேன். ஆனால் நான் மேக்ஸிமம் எதுவுமே விடலை, மேக்ஸிமம் எல்லாமே நான் எழுதிட்டேன். அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச் முடிச்சோன்னா ஒரு வீடியோ எதுவும் எக்ஸாம்பிள் இமேஜ் ஓடுனுச்சு அப்படின்னா அதை பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம சிலபஸை தாண்டி ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்லாங் ஏன் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்கிங்க. அல்வாக்கும் அருவாளுக்கும் ஃபேமஸான ஊர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒயின் ஷாப்புக்கு வந்து விளம்பரம் தேவையில்ல அப்படின்னு. நான் இதை இப்போ சொல்கிறது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 வார்த்தையிலே வந்து உங்களுக்கு நான் எந்த ஊர்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, எங்கள் ஊர் ஸ்லாங் இப்படி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த சென்னையில் உள்ளவங்களாம் என்னோடய நான் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தையெல்லாம் புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இனிமேல் மேக்ஸிமம் உங்களுக்கு புரியக்கூடிய தமிழ்லேயே நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபியர் ஆஃப் ஸ்பீச் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பார்ட் பியில் ஃபஸ்ட்டு செக்ஷனே அதான், எல்லா சிலபஸ் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அந்த ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், லாஸ்ட் வேர்டு ஆக்ஸிமொரான் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, மொத்தம் ஒரு 13 ஃபியர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மிச்சது பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அந்த அர்த்தம் கரெக்டாக ஞாபகத்துக்கோங்க. ஓகேவா, ஆக்ஸிமொரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ஆக்ஸிமொரான்னா ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸோட ஒரு வார்த்தையில் வந்து 2 வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட சினானிம்ஸும் இருக்கும், அதோட ஆண்டானிம்ஸும் இருக்கும். ஓகேவா, ஒரே வார்த்தை இப்போ வந்து ட்ரூ ஃபால்ஸு, குட் பேடு, லவ் ஹேட்டு, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரே சென்டென்ஸில் 2 ஆப்போசிட் மீனிங் இருந்துச்சு அப்படின்னா
அதான் வந்து ஆக்சிமோரான். ஓகேவா, நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் இல்லை, மொத்தமே வந்து நம்ம புக்கில் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மூணு தான் இருக்குது, இதுக்கு மேலே எதுவும் இருந்ததுனால் அடுத்த வீடியோவில் நான் அதையும் சேர்த்து போட்டு விட்ருவேன். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பாருங்கள், ஸோ இன்னசென்ட் ஆர்ச் ஸோ கன்னிங்லி சிம்பிள். இதில் வந்து இன்னசென்ட்டு, அதுக்கு ஆப்போசிட் வந்து கன்னிங். ஓகே, ஒருத்தன் வந்து இன்னசென்ட்டாக இருக்கான், வெயிலியாக இருக்கான், அப்புறம் இன்னொருத்தன் வந்து அவன் ரொம்ப ரொம்ப கன்னிங்காக இருக்கான். அந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு பேர் சொல்லுவோம், இந்த குலநரி மாதிரி அந்த மாதிரி. ஓகேவா, இதான் ஒரே வேர்டில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அடுத்த வேர்டு பாருங்கள், ஹிஸ் ஹானர் ரூட்டட் இன் டிஸ்ஹானர் ஸ்டூடு. ஹானர் டிஸ்ஹானர், அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி வந்து ஆக்சிமோரான் அப்படின்னா ஒரே வேர்டில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும், அவ்வளோதான். இந்த மூணாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஹார்மோனிக் கேக்கோஃபோனி டு ஓப்ளிவியஸ் இயர்ஸ். அதாவது இதில் என்ன ரெண்டு வேர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஹார்மோனிக் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான சாங்கு, ஓகேவா, நல்ல ஒரு சீரான சாங் அப்படிம்பாங்க. இதே வந்து கேக்கோஃபோனி அப்படின்னா வந்து ஒரு எரிச்சல் கொடுக்கக்கூடிய சவுண்டு, ஓகேவா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம கேட்டாலே வந்து கொஞ்சம் பாட்டு கேட்கும்போது நம்ம அப்படி மண்டல டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி உள்ள பாட்டு. அப்போ வந்து இந்த ரெண்டு வேர்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து நல்ல சாங்கு, இன்னொன்று வந்து நமக்கு எரிச்சல் படக்கூடிய சாங்கு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேர்டெலாம் வந்துச்சுன்னா ஆக்சிமோரான். ஓகே, அப்போ நீங்கள் வந்து அது வந்து இவ்வளோ கஷ்டமாக கூட இருக்காது. நீங்கள் ஆனால் எல்லா போயமும் லைனும் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா அர்த்தமும் புரிஞ்சிடும். அதுக்காக நான் முதல்ல சொன்னால் நீங்கள் போயமெல்லாம் நல்லா டீப்பாக படிச்சுவோம். நான் லைன் பை லைனாக சொல்லுதான், ஒரு சில வேர்டெலாம் சொல்லுவோம், அந்த வேர்டெலாம் நல்லா மைண்டில் ஏற்றிவோம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு தான், ஆனால் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஹானர் டிஸ்ஹானரு இன்னசென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஃபேர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா, நம்ம அந்த ஆக்சிமோரானுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஓனமோடோஃபியா. ஓகேவா, இந்த ஓனமோடோஃபியானா ஒன்றும் இல்லை, சவுண்டு தான். ஓகேவா, நீங்கள் எந்த ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு சவுண்டு பார்த்தாலும் சரி, குக்கு, டிங்லிங், பூம், பஸ்ட்டு, ஸ்ப்ளாஷு, எல்லாம் அந்த காக்கா கத்துறது, க்ரோ காவ்ஸ், தண்டர் ரம்பிள்ஸு, அப்புறம் சீப் சீப் அப்படிமோ, நீங்கள் இந்த சவுண்டெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. சவுண்டு மொத்தம் எத்தனை சவுண்டு இருக்குது, போய் ஒரு 20 சவுண்டு இருக்குமா, இருக்கிற எல்லா சவுண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சவுண்டில் ஒரு இது வந்துட்டு அப்படின்னா அதான் வந்து ஓனமோடோஃபியா. ஓகே, இப்போ ரெண்டு ஃபெராஸ்விச் பார்த்தாச்சு. நான் வந்து இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது தான், இனி போக போக இருக்க எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சிமிலி, மெட்டாஃபோர், அல்யூஷன் அதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த ஃபெராஸ்விச்லாம் வந்து கொஞ்சம் இது கேட்பாங்க, கொஞ்சம் ரேராக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய எல்லாமே நீங்கள் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபேர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிப்சிஸ். எலிப்சிஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு சில பேர் ஒரு சில வார்த்தையை பேசுவோம், அவங்கள்ட்ட நேரடியாக அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொல்கிறத வச்சே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம சென்டென்ஸை வந்து முடிக்கிறத வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை போய் அவன் லவ் சொல்லதான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லுமா ஓகே சொல்லாதாங்கிறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொண்ணு வந்து அதாவது நீ ரொம்ப கெட்டவன், நீ வந்து நல்ல ஊர் சுற்று நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்க, அப்புறம் வந்து நீ ஒழுங்காக ஜாப் போகல, ஆனாலும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா ஓகே, அப்போ ஆனாலும் நான் உனக்கு லவ் பண்ணது அப்படின்னு சொல்ல போகுது. இப்போ இதே வந்து நீ ரொம்ப தங்கமான பையன், நல்ல பையன், என்கிட்ட நல்ல பாசமாக இருக்க, ஆனாலும் அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உன்னை வந்து எனக்கு பிடிக்கலை, எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா, இந்த பட் அப்படிங்கிற வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகேவா, உன்னை பிடிச்சிருக்கு ஆனான்னா நம்மளை லவ் பண்ணலை, அதாவது உன்னோட கேரக்டர் பிடிக்கலை, உன் மூஞ்சி பிடிக்கலை, எதுவுமே பிடிக்கலை ஆனாலும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா ஓகே லவ் பண்ணுது. இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி ஒரு சில போயமில் வந்து டாட் டாட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, அந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு டாட் டாட்டாக இருக்கும், நம்ம அதை வச்சே வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுக்கு அடுத்து இதான் வரும் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் கூட வேண்டாம், சிம்பிளாக ஒரு போயம் லைன் கொடுத்துட்டு அதில் டாட் டாட் டாட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா எலிப்ஸு. ஓகேவா, இப்போ எலிப்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா நம்ம சர்க்கிள்லாம் போடுவோம் ரவுண்டாக, அந்த ரவுண்டை வந்து நீங்கள் புள்ளி புள்ளி புள்ளியாக வரைகிற மாதிரி இப்போ இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ இப்போ மைண்டில் நின்றோம், அப்போ எலிப்ஸ்னால் ஏதோ ஒரு புள்ளி புள்ளின்னு சொன்னான் அப்படின்னு. ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ மூணு ஃபேர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தாச்சு. இப்போ நாலாவதாக பார்க்க போகிற ஃபேர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா வந்து அலிட்ரேஷன். ஓகேவா, இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். அதாவது நமக்கு இங்கிலீஷில் வந்து ரெண்டெண்ணா உண்டு, ஒன்று வந்து வவல்ஸு ஏஇஐஓயு, இன்னொன்று மிச்சருக்கு எல்லாமே வந்து கான்சனன்ஸ் அப்படிமோ. ஓகேவா,
ஒரு சென்டென்ஸில் வந்து ரெண்டு கான்சனண்ட் லெட்ரு வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து அல்ட்ரேஷன். ஓகேவா? கான்சனண்ட்டு அதை கிளியராக நியாபகம் வச்சுக்கோங்க. கான்சனண்ட் வந்துச்சுன்னா அதான் வந்து நமக்கு அல்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சில். ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸில் வந்து ஹீஸ் அ பேட் பாய்னு இருக்குது, பேட்லேயும் பி இருக்குது, பாய்லேயும் பி இருக்குது, அப்போ அது அல்ட்ரேஷன். இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு எட்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த எட்டுமே நம்ம சிலபஸில் உள்ளது தான். ஓகேவா? எல்லா போயம்லையும் இருக்கிறது தான். நான் மேக்ஸிமம் எல்லாமே எழுதிட்டேன், ஒன்று ரெண்டு எதாவது பார்க்காம விட்டுருப்பேன் நினைக்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சேர்த்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சினிவ்ஸ் டாட் எட் ஸ்டடி. அந்த சினிவ்ஸ் ஸ்டடி ரெண்டுலேயுமே எஸ்எஸ் இருக்குது. ரெண்டாவதில் பாருங்கள், த்ரூ ஃபியர்ஸ் அண்டு ஃப்ரைட் ஐ ஃப்ளை மை ஃப்ளைட்டு, எஃப் எஃப் எஃப், அவ்வளோதான். மூணாவது பாருங்கள், மீட் த மூன், எம் எம். ஓகேவா? அதுக்கடுத்து பேரன் பாஃப். இந்த வேர்ட்லாம் வந்து நம்ம அந்த போயமில் படித்தோம். அந்த கிளைகளில் தென்றல் இல்லை, அந்த கிளைகளில் மரம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி நம்ம படித்தோம், ஞாபகம் வரும்னு நினைக்கேன். ஓகே, இதேமாதிரி தான் இதில் உள்ள எல்லாம் எட்டுமே பாருங்கள். எட்டுலேயுமே வந்து ஒவ்வொரு வேர்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த எட்டாவது வந்து ஹம்ப்ளர், ஹெஜ்ஜு. ஓகேவா? இதே மாதிரி இருக்கிறத வந்து அலிட்ரேஷன். ஓகே, அப்போ நாலு பேரா ஸ்பீச் படித்தாச்சு, இன்னும் வந்து ஒரு ஆறு ஏழு படிக்கணும்னு நினைக்கேன். ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, நான் வந்து இன்னொரு ஃபியர் ஆஃப் ஸ்பீச் ஒன்று சொல்லுதேன், ஆனால் அது வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நான் கான்சனண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், கான்சனண்ட்லாம் வந்துச்சுன்னா அது அல்ட்ரேஷன் அப்படின்னேன். இதே வந்து வவல்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, ஓகேவா, நீங்கள் அதேமாதிரி இந்த அல்ட்ரேஷனாக கான்சனண்ட் மட்டும் ரிப்பீட் ஆகணும், அது பாட்டுக்கு வேறு தான் ஏஏல ஆண்ட் ஆப்பிள்னு வரும் அதெல்லாம் போட்டுறாதீங்க, கான்சனண்ட் வந்து ரிப்பீட் ஆகணும். ஓகேவா? இதே வந்து வவல்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபியர் ஆஃப் ஸ்பீச் பேர் வந்து அசனன்ஸ். இது நம்ம சிலபஸில் கிடையாது, நான் வந்து உங்களுக்கு எதுக்கும் சொல்லுதேன். ஓகேவா? அசனன்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ரெண்டு ஃபியர் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சிலே அடிக்கடி கேட்ட வார்த்தை இதாக தான் இருக்கும், சிம்லி மெட்டாஃபர். ஓகே, சிம்லினா என்ன அப்படின்னா வந்து டைரெக்டாக ஒரு ரெண்டு தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து சிம்லி. ஓகேவா? இவன் வந்து அவனை மாதிரியே இருக்கான், அவன் இவனை மாதிரியே இருக்கான், அதாவது இதை கரெக்டாக கேட்டுக்கோங்க. சிம்லி அப்படின்னா ஒருத்தனை மாதிரியே ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அது சிம்லி. அதில் எப்படி கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைக்கு, ஆஸு, ஸோ இந்த வேர்ட்லாம் வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. லைக் பிரதர்ஸ் எக்கின், ரெண்டாவது யுவர் ரைப்பன்ட் இன்டூ நெக்டர் இன் ஃப்ரூட்ஸ் ஜார்ஸ் தட் ஹங் லைக் கிளஸ்டர் ஸ்டார்ஸு. ஓகேவா? எல்லாத்துலேயும் லைக்குங்கிற வார்த்தை வந்திருக்கும், ஒரு சில இதில் ஆஸ்லாம் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து சிம்லி. நான் சிம்லி என்ன சொன்னால் ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லுவாங்க. இதுவே மெட்டாஃபோர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுலேயும் இதே தான் வந்து அந்த கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் எப்படி கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அதாவது சிம்லியில் வந்து இவனை மாதிரி அவன் இருக்கான், அவனை மாதிரி இவன் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. மெட்டாஃபோர்லாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்ம மெட்டாஃபோரை வந்து இன்னொன்று சொல்லுவோம், மெட்டாஃபோரை வந்து இம்ப்ளைடு சிம்லின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து இந்த மெட்டாஃபோருக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவேன். எப்படின்னா வந்து அந்த லைக்லாம் வராது, இருந்தாலும் வந்து அதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம சானட் 116 போயம் நம்ம படித்தோம். ஓகேவா? அதில் வந்து ஒரு லைனில் வரும், ஓ நோ இட் இஸ் அன் எவர் ஃபிக்ஸ்டு மார்க், அதாவது காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ புரியுதா? அவங்க வந்து காதலை வந்து அந்த கலங்கரை விளக்கத்தோடு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது சென்டென்ஸ், ஓ நோ இட் இஸ் அன் எவர் ஃபிக்ஸ்டு மார்க் அப்படின்னு. ஆனால் வந்து இங்கே லைக்கோ ஆஸோ எதுவும் வந்து உங்களுக்கு சொல்லலை. இப்போ நீங்கள் போயம் இந்த அந்த போயம் கேட்டவங்களுக்கு இந்த கம்பேரிசன் புரியும், போயம் கேட்காதவங்களுக்கு இது புரியாது. அப்போ ஓகே, இதில் வந்து ஏதோ அவுட் ஆஃப் சிலபஸ் போகலன்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். அதுக்காக தான் நான் சொன்னேன் போயமில் உள்ள ஒவ்வொரு லைனையும் டீப்பாக படிங்க அப்படின்னு. இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம போட்ட இது வரைக்கும் ஒரு 10 போயம் போட்டிருப்போம்னு நினைக்கேன். 10 போயம் கரெக்டாக படிங்க. இதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஒரு 5 போயம் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம், ஒரு 2 நாளில் போட்டு முடிச்சிடலாம். இதில் உள்ள எல்லாமே அப்படி தான், அதாவது நோ நைட்டிங்கேல் ரெடி எவர் சாண்டு. இது எங்கே வரும் அப்படின்னா சால்டர் ரீப்பர்னு சொல்லி ஒரு போயம் பார்த்தோம். அந்த சால்டர் ரீப்பர் அவளை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த நைட்டிங்கேல் பேர்டோட குரலுக்கு வந்து, அதாவது அவளோட குரலுக்கு வந்து நைட்டிங்கேல் பறவைகள் கூட ஈடு கொடுக்க முடியாது, இந்த மாதிரி இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து இங்கேயும் கம்பேர் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அந்த லைக்கு ஆஸு ஷோ வச்சு பண்ணலை அப்படிங்கிறதுனால இது வந்து மெட்டாஃபோரு.
ஓகேவா? வேறு மெட்டாஃபோர் எந்த போயம்லாம் இருக்கும்னா, பி த பெஸ்ட்னு ஒரு போயம் பார்த்தோமா, சன்னாக இல்லாட்டாலும் ஸ்டாராக, கேப்டனாக இல்லாட்டாலும் க்ரூவாரு, அப்புறம் மரமாக இல்லாட்டினாலும் ஒரு புதராரு, ஹைவேஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல ட்ரையலாரு அப்படின்னு. பி த பெஸ்ட் போயமில் வரக்கூடிய எல்லா கம்பேரிசனுமே மெட்டாஃபோர் தான். அதேமாதிரி லாஃப் அண்ட் பி மேரின்னு சொல்லி ஒரு போயம் உண்டு, இன்னும் நம்ம அதை பார்க்கல, ஆனால் அந்த போயமில் வரக்கூடிய எல்லாமே வந்து மெட்டாஃபோர் தான். அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் லைக்குன்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன், அது மட்டும் சிமிலி. நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம், லைக்னு வருதுன்னா அப்போ சிமிலி, மிச்சம் எல்லாமே வந்து மெட்டாஃபோர் தான். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் ஒரு 6 ஃபியர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஃபியர் ஆஃப் ஸ்பீச்சில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து ஐரணி. ஐரணி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிமோ, அதாவது ஒருத்தனை பற்றி நம்ம வந்து நல்ல நல்ல வார்த்தையாக சொல்லுவோம், ஆனால் அந்த வார்த்தையோட உள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும், நம்ம உன தப்பாக தான் திட்டுதோம் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு சில வயசான அங்கிள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வயசு பையங்களை பார்த்தாலே வந்து பிடிக்காது. ஓகேவா? அவனுக்கு அந்த வயசான அங்கிளுக்கு இன்னொரு ஒருத்தன் கம்பெனி கிடப்பான், அவன் வந்து இவன்கிட்ட கேட்பான், அந்த பையன் எப்படா அப்படின்னு கேட்பான். உடனே அவன் வந்து என்னென்னலாம் சொல்ல முடியும் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவான். எப்படின்னா, வார்த்தையில் ஒரு தப்பான வார்த்தை கூட வராது, அந்த அங்கிள் வயலில் வந்து ஒரு தப்பான வார்த்தை கூட வராது, ஆனால் அவன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுவான். எப்படின்னா, அவனாடா ரொம்ப தங்கமான பையனாச்சு, 6 மணி ஆனால் போதும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவான், ஒயின் ஷாப்பில் போய் படுத்து கிடக்கவே மாட்டான், அப்புறம் அவனுக்கு பொண்ணுங்க வாடையே ஆகாது, பொண்ணுங்கனாலே அவனுக்கு லைட்டாக அலர்ஜி, ஓடி வந்துடுவான், அதாவது ஒரு பொண்ணுகிட்ட கூட அவன் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை, தியேட்டரில் கார்னர் சீட்லாம் உட்காந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு அவனால் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் கன்வே பண்ண முடியுமோ அப்படி அப்படிலாம் அவன் வந்து நல்ல வார்த்தையை சொல்லி வந்து கரெக்டாக தப்பான இன்டென்ஷனாக புரிய வச்சுருவான். இதான் வந்து அந்த வஞ்ச போலிச்சி அணி அப்படிங்கிறது. அதாவது நம்ம சொல்லக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய வேர்டெல்லாம் நல்ல வேர்டாக இருக்கும், ஆனால் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்டென்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். நம்ம லெசனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜூலியஸ் சீசர் இருக்கும், அதில் வந்து சீசரோட ஃப்ரெண்டு ஆண்டனி இருப்பான், ஆண்டனி வந்து புரூட்டஸை பற்றி அவன் தப்பாக சொல்லணும், ஆனால் வந்து அவன் எப்படின்னா புரூட்டஸை பற்றி ஒரு சில காரணத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு புரூட்டஸ் கெட்டவன் தான், ஆனால் புரூட்டஸ் கெட்டவன் அப்படிங்கிறத வந்து அவன் இன்டெரக்டாக சொல்லுவான், ஆனால் புரூட்டஸ் வந்து ஹானரபுள் மேனு, புரூட்டஸ் இஸ் அண்ட் ஹானரபுள் மேன் அப்படிமா. ஆனால் அந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம் புரிஞ்சிடும், அப்போ புரூட்டஸ் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதான் வந்து அவன் இந்த மாதிரி சொல்லுதான் அப்படின்னு. இதான் வந்து அந்த ஐரணி அப்படிங்கிறது. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஃபியராஸ்பீச்சில் ஒரு 7 பார்த்தோம், இன்னும் ஒரு 6 தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து போயம் எல்லாருமே உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒரு போர்ஷன் நடத்திக்கிட்டே இருங்க, கிராமர் டீச் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று இந்த சிம்பிள் கமன் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஏதாவது நடத்திக்கிட்டே இருங்க. இந்த நீங்கள் வந்து போயமே படிக்காமல் வந்து 8 ஃபியராஸ்பீச் போட்டுடலாம், ஒரு 2 மிச்சம் இருக்க 3 ஒரு 2 வந்து அப்படி இப்படி எதாவது பண்ணி போட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் போயம் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் தைரியமாக இதான் ஆன்சர் சொல்லி நீங்கள் மார்க் பண்ணலாம், அதுக்கான நான் போயமெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். 10 போயம் வரைக்கும் போட்டோம், இனிமேல் நம்ம கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்போம். ஓகே, ஷார்ட்கட்டையும் மறக்காங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காங்க. நான் தாங்க